வணக்கம் நஷோவா ஆல்சோனஸ் பிசி பாரம் ஆல்சோனஸ் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ காலையிலே ஒரு சின்ன அப்செட்டிங் நியூஸு ஃபிலிம் ஃபெட்டரிட்டியை பொறுத்த அளவுக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிதா மகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நந்தா, அங்கேருந்து வரலாமே நந்தாவில் பாலா சார் அண்ட் சூர்யாண்ண, அதுக்கப்புறம் பிதா மகனில் பாலா சார் அண்ட் சூர்யாண்ண, எந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 19 நினைக்கிறேன், 2003 வச்சு நினைக்கிறேன் பிதா மகன், ஒரு 19 வருஷம் கழிச்சு இந்த காம்பினேஷன் மறுபடியும் ஒன்று சேருது, வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒன்று சேருது அப்படின்னு நினைக்கும் போது வேற லெவல். ஒரு சிலிப்பில் இருந்தேன் சூர்யாண்ண, ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ப்ராஜெக்ட் செலெக்ஷன்ஸே வெறித்தனமாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நான் வணங்கான் போஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், எல்லாம் செட் ஆகி வந்துருக்கும் போது சடார்னு திடீர்னு நிக்காலில் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சூர்யாண்ணனும் 2D என்டர்டெயின்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா ஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க ஏன்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பாலா சார் ஒரு ஒஃபிஷியல் லெட்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன அவர் மெயினாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறதாகவும் அந்த மாற்றங்கள்னால சூர்யாண்ண இதுக்கு கரெக்டாக செட் ஆகுமா செட் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு எந்த தர்ம சங்கடமோ நான் செஞ்சிடக்கூடாது, அதனால் வந்துட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சு பேசி சூர்யாண்ண விலகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இதை பேசி விலகியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாலா சார் சொல்லியிருக்காரு, சூர்யாண்ண பயங்கர அப்செட்டாக தான் இருக்கு அப்படி, பட் ஆனால் அவர் நல்லதுக்காக இந்த முடிவு எடுத்தோம் அண்ட் அவரை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் 2D என்டர்டெயின்மெண்ட்லேயும் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த லெட்டர் அப்படியே போஸ்ட் பண்ணி அதில் கேப்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் ஃபைன், அதாவது வந்துட்டு இது ஒரு மியூச்சுவல் டிசிஷன் தான், எதுவாக இருந்தாலும் பாலா அண்ணன் கூட நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமூகமாக தான் முடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும், வணங்கானில் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது இன்னும் தெரியல, ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும், பாலா சார் எடுக்க போகிறாரு, வணங்கான் வரப்போகுது, பட் சூர்யாண்ணனும் அண்ட் 2D என்டர்டெயின்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் விளக்குறாங்க. டெஃபினெட்லி கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங், கொஞ்சம் அப்செட்டிங் தான், ஏன்னா இந்த காம்பினேஷன் சொன்ன மாதிரி பல வருஷம் வெயிட்டிங். பட் ஹேவிங் செட் தட், அகேன் அதே லெட்டரில் பாலா சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நந்தால பார்த்துருக்கீங்க அண்டு பிதாமங்கலையும் பார்த்துருக்கீங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட், மேபி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், இதை விட ஒரு பெட்டர் ப்ராஜெக்டாக சூர்யாண்ணனும் பாலா சாரும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிட்டு இதுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், வாடி வாசல் ஆன் த வே அண்ட் சூர்யா 42 ஆன் த வே, இந்த மனுஷன் இருக்குதுங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. இது இந்த நியூஸ் நான் பாஸ் ஆன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் நம்பரும் ஆசைப்பட்டாரு, ஸோ அவருக்காகவும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் தாட்ஸ் இதை பற்றி என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.